அப்படின்ற மாத்தும் போது அந்த திருவியோட வாங்கலாம்னு வச்சிருக்கேன். திருவி இல்ல, அதனாலதான் நான் இதுல போடுறேன். திருவி போட்டோம்னா பூ மாதிரி அப்படியே. ஹாய், நான் வந்து உங்களுக்கு கவுனி அரிசியில ஒரு ஸ்வீட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அது இப்ப நான் பண்ணி காட்டுறேன். பாருங்க பாருங்க, இந்த அரிசியை வந்து நான் நைட்டு ஒரு சின்ன கப் தான் எடுத்திருக்கேன். நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். குக்கர்ல இப்ப இதில் வந்து நான் வேக வைக்க போறேன். இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இந்த அரிசி வந்து அவ்வளவு சீக்கிரம் வேகாது, அதனால ஒரு ஹோல் நைட்டு ஊற வச்சிருங்க. கஞ்சி பண்ணணும்னாலும் ஊற வைக்கணும், ஸ்வீட் பண்ணணும்னாலும் ஊற வைக்கணும். இப்ப வந்து நான் தண்ணி ஊத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். ஒரே ஒரு கல் உப்பு போட்டிருக்கேன் இதுல, வேக வைப்போம். நல்ல 4-5 விசில் விட்டுவோம், இந்த தண்ணி இருக்கிற அளவுக்கு அது வேகட்டும். இப்போ வந்து இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருள் நான் சொல்லிடுறேன். நெய், 3 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், இவ்வளவுதான் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையானது. கேசரி மற்ற ஸ்வீட்லாம் மாதிரி அதோட வாரத்தில் ஒரு நாள் இந்த ஸ்வீட்டும் செஞ்சு கொடுங்க. இந்த அரிசி உடம்புக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது எனக்கு எப்படி தெரியும் இந்த ரெசிபின்னா, பழைய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு காரக்குடியிலேருந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க தான் ஒரு நாள் எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதை நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். இப்போ நான் தேங்காய் திருவுறதுக்காக சில்லு எடுத்து வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு தான் திருவ போகிறேன். ஸோ ஏலக்காயும் அதோட போட்டு நான் அரைச்சிப்பேன். இந்த தேங்காய் வந்து நீங்க திருவி வச்சு திருவி போடுங்க, சூப்பரா இருக்கும். நான் அடுத்த வாட்டி கிரைண்டர் மாத்தும் போது அந்த திருவியோட வாங்கணும்னு வச்சிருக்கேன். திருவி இல்ல, அதனாலதான் நான் இதுல போடுறேன். திருவி போட்டோம்னா பூ மாதிரி அப்படியே அந்த சாதத்துல சூப்பரா இருக்கும். பாருங்க தேங்காய் பூ ரெடி ஆயிடுச்சு, ஏலக்காய் இதுலயே போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அந்த ரைஸ் குக் ஆன உடனே நான் எப்படி கலக்கிறதுன்னு காமிக்கிறேன். 1 கிலோ மருதாணி பொடி வாங்கி வச்சிருக்கேன். அப்பப்ப கொஞ்சம் தண்ணி போட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டு ஊற வச்சு கையில வச்சுப்போம். ஏன்னா இந்த வெயிலுக்கும் நல்லது, நீங்களும் வைங்க. குளிர்ச்சியா இருக்கும், செம்ம வெயிலா இருக்கு. சும்மா லைட்டா அப்படியே வச்சுக்கிட்டோம், 1 மணி நேரம் தான் வச்சேன், நல்லா பிடிச்சிருக்கு. மோர் தயிர் ஜாஸ்தியா செலவாகுது, சோ பால் வந்து வாங்கிட்டு வந்துட்டு நான் 1.5 லிட்டர் பால்ல வந்து தயிர் போட்டு வச்சுட்டேன். உறைஞ்சிட்டு இருக்கு, இன்னும் கம்ப்ளீட்டா உறையல, இன்னும் கொஞ்சம் உறையணும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா நம்ம நல்லா லஸ்ஸியோ மோரோ அடிச்சு, மாம்பழம் வந்துடுச்சு, மாம்பழ லஸ்ஸி போட்டு குடிக்கலாம். மோர் தான், நிறைய மோர் சேர்த்து. அப்பதான் இந்த ஹீட்னால ஹெல்த்துக்கு எதுவும் வராது. குக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு, இப்ப நம்ம இந்த ஸ்டீம் அடங்கின உடனே நம்ம திறப்போம். வெந்திருக்கும், அரிசி வெந்திருக்கும், ஸ்டீம் அடங்கிடுச்சு, நம்ம திறப்போம். பாருங்க அரிசி வெந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இருந்திருக்கு, இதை விட கொஞ்சம் கம்மி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியில் எப்பவும் கரெக்டாக வெந்துடும். இப்போ இன்னைக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஆயிடுச்சு, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறுமா அந்த ரைஸ் மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடலாம். அவ்வளவுதான், நல்ல இந்த ரைஸ் எடுத்து வடிகட்டி போட்டுட்டு வேகாத மாதிரியே இருக்கும். பார்த்தா இந்த ரைஸ் அவ்வளவு ஹார்டு, இது வேக வைக்கிறதுக்கு, அதனாலதான் நல்லா ஊற வைக்கணும். இந்த தண்ணியை நான் அப்படியே ஈர்த்துட்டேன், அப்படியே குடிச்சிடலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணிய. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிட்டீங்கன்னா, எப்பவுமே நான் கரெக்டா வச்சிருவேன், இன்னைக்கு கொஞ்சம் கூடிடுச்சு. தேங்க போட்டுக்கலாம். நல்லா தேங்காய் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். தேங்காயும் ஏலக்காயும் இது பத்தலன்னா நம்ம திருப்பி போட்டுப்போம். வேணும்னா நம்ம கடைசியா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய். நெய் ஊத்திக்கலாம், இதுல சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்க நாட்டு சர்க்கரை போட்டுறேன் நான். உண்மையிலே இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
சர்க்கரை வேணா சர்க்கரை போட்டுக்கலாம், நான் கம்மியாக போடுறேன், ரொம்ப ஸ்வீட்டு நான் சாப்பிட மாட்டோம் அதனால நான் கம்மியாக போடுறேன். நீங்கள் வேணா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த சாதத்துக்கு அந்த சர்க்கரை எடுத்து கொடுக்கும் தான். அப்புறம் நெய் ஊற்றுறேன் நான், ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிருவீங்க. யாராவது வந்தால் செஞ்சு இலையில சாப்பிட கூப்பிட்டுருந்தீங்கன்னா வைங்க, சூப்பராக இருக்கும். நம்மளுமே வீட்டில் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், இந்த நெய் வாசனைக்கும் இந்த தேங்காய்க்கும் அந்த சர்க்கரைக்கும் சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம் இல்லை, ஸோ நாட்டு சர்க்கரை அப்படியே அதுலேயே கரைஞ்சிரும். சுகர் வேணா சுகர் போட்டுக்கலாம். நீ வந்து பாருங்க, சூப்பராக கலரிட்டேன். கொஞ்சமாக நான் வந்து மேலே ஒரு பூ மாதிரி நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சுட சுட சூப்பராக இருக்கு, வாசனையாக இருக்கு. சாதம் நல்லா வெந்துடுச்சு, தேங்காய் நாட்டு சக்கரை வந்து அந்த சூட்லேயே கரைஞ்சிடுச்சு, ஏலக்காய் வாசம் நெய் வாசம் சூப்பராக இருக்கு. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.